உயிரை கொடுத்தாச்சு, ஸ்டெர்லைட் ஆலையில் மூடணும். அதுக்கப்புறம் என் மக்கள் கேட்குறது நீதி தான். ஐயா எடப்பாடி ஆட்சியில் நடந்துருச்சு, ஐயா ஸ்டாலின் நான் வந்து விடியலாட்சி தருவேன்னாங்க, இதெல்லாம் விசாரிப்பேன்னாங்க, இதெல்லாம் பெரிய குற்றம் நாங்கள் பேசுனாங்க. இப்போ வந்துட்டீங்க, ஓராண்டு ஆயிடுச்சு. அந்த சம்மந்தப்பட்டது யாரும் உனக்கு சுட சொல்லி உத்தரவு கொடுத்தது, எதனால நீ சுட்ட? அந்த விசாரணை நடத்தி அந்த அந்த குற்ற அந்த செயலில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து வழக்கை பதிவு செய்து நீதிமன்றத்தில் போய் நீ குற்றமற்றவன் நிரூபிச்சுட்டு வெளியில் வா, அப்புறம் உனக்கு வேலை எனக்கு தொடரலாம்னு சொல்லி பணிநீக்கம் செஞ்சு வழக்கு பதிவு செஞ்சு வழக்கை நடத்தணும். அதுதான் அந்த மக்கள் விரும்பு எதிர்பார்க்குற நீதி. ஒருவேளை இப்போ நாங்கள் இப்போ நாம் தமிழர் வென்ற அரசமைக்குமானால் நான் வந்து திருப்பி ஒரு அதிகாரி ஓய்வு பெற்று வீட்டுக்கு போனாலும் விட மாட்டேன். சொல்லுங்கள், இவங்க தான் சுட சொன்னாங்க, இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து வெவ்வேறு இடங்களில் பணியை நிறுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அது ஏற்புடையது அல்லங்கிறது என்னுடைய கோரிக்கை, வேண்டுகோள், என்னுடைய கோரிக்கையும் கூட. மெரினால நடந்த ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிரான இளைஞர்கள் மக்களின் போராட்டத்தை ஆவணப்படுத்தியிருந்தார், அது மிகச்சிறப்பாக செய்திருந்தார். அதே மாதிரி இதை பதிவு பண்ணியிருக்கிறார். இது ஆவணப்படம்னா சும்மா ஏனோதானோன்னு எடுத்து வைக்கிற மாதிரி இல்லை, மிக நேர்த்தியாக என்ன நடந்தது உள்ளது உள்ளபடியே அதை எடுத்து கொண்டு வருவதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பார். ஏன்னா அந்த காட்சிகளையெல்லாம் அது ஒவ்வொன்றா தேடி தேடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறார். அதோட பாதிப்புக்கு ஆளானவர்கள் தன் குடும்ப உறுப்பினர்கள் பிள்ளைகளினுடைய உயிரை பறிகொடுத்தவர்களுடைய குரலை அவர் அவருடைய கவலையையும் கண்ணீரையும் காயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறது வந்து ஒழிக்கப் போடுது. அப்படியே அது உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு, இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த போராட்டத்தில் இந்த பேரணியை தவிர மற்ற இடங்களில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்றவன் என்கிற முறையில் எங்களுடைய கட்சியும் பங்கேற்றுச்சு அப்படிங்கிற முறையில் இந்த ஆலை தொடங்கப்பட்டால் வேலைவாய்ப்பு கிடைக்கும், வளர்ச்சி, எல்லாரும் சொல்கிறது மாதிரி தான். இதையெல்லாம் நம்பி தான் நமது மக்கள் வந்து அதை பெரு வகையோடு ஏற்றுக்கொண்டார்கள். அது பின்னால் அது மிகப்பெரிய நச்சு அலை, காற்றை மாசுபடுத்துது, நிலத்தை நஞ்சாக்குது, நீரை நஞ்சாக்குது, அதனால் நோய் தொற்று வருது, குணப்படுத்த முடியாத புற்று வருது. இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் மக்கள் வந்து யாரும் அவங்களை வழிநடத்தி முன்னெடுத்து போராட்டத்தை செய்யலை, அவங்களே தான் இந்த போராட்டத்தை தொடங்கினார். போராட்டம் தொடங்கி ஒரு வாரம் பத்து நாள் கழித்து தான் என்னை போன்றவர்கள் நாங்கள் போய் கிராமம் கிராமமாக 500 பேர் 100 பேர் 300 பேராக உட்காந்து போராடிட்டு இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையாக போய் போய் அந்த போராட்டத்தில் பங்கேற்று அவர்களுக்கு வந்து ஆதரவை கொடுத்துட்டு வந்தோம். அப்போலாம் அங்கே இருக்கிற தங்கச்சி அம்மாலாம் வந்து அந்த தண்ணீரை பிடிச்சு கொண்டு வந்து காட்டுவாங்க. அப்போ அது கீழே மஞ்சள் நிறத்தில் அப்படி படிஞ்சிருக்கும், சமைச்சிட்டு வந்து சாப்பாடை காட்டுவாங்க. அதுவும் மஞ்சள் பூத்தது போல் மஞ்சளாக இந்த நேரத்தில் உணவு இருக்கும். அப்போ அது நஞ்சு ஆயிடுச்சு. அப்போ அதை எப்படி அவங்க சாப்பிடுவாங்க, எப்படி குழந்தைகளுக்கு கொடுப்பாங்கங்கிறதா, அதில் தான் நம்ம மக்களுக்கு வந்து அச்சம் பரவுது. அது தனி ஒரு முதலாளி எங்கோ ஒரு தொலைதூரத்தில் லண்டன் இருக்கிற அனில் அகர்வாலுங்கிற ஒரு முதலாளிக்காக இவ்வளவு பேர் வேலை செய்கிறது பார்க்கும்போது தான் நடுக்கமாக இருக்குது. இது என்ன எந்த மாதிரியான அமைப்பு அப்படின்னு. ஒன்று என்னென்னா, போராடி போராடி 90 நாட்கள் அது 3 மாதம் வரைக்கும் முழுக்க அறவழி போராட்டம் தான். சட்ட விதிமீறலோ அல்லது மக்களுக்கு இடையூறு சில சாலை மறியலோ போக்குவரத்து மறியல் எந்த பேருந்து நிறுத்தமும் எதையுமே செய்யலை. கடைசியாக இந்த போராட்டத்தின் இறுதி வடிவமாக ஒரு பேரணியாக சென்று ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கறது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அது தன்னெழுச்சியாக தான் மக்கள் வர்றாங்க. அவங்க வந்து எல்லா போராட்டத்துக்கும் வாங்கன்னு என்னை அழைப்பாங்க. அதுக்கு என்னை மட்டும் இல்லை, யாரையுமே அழைக்கிறது. நாங்கள் வெவ்வேறு போராட்டத்தில் இருந்துட்டோம் அந்த சூழலில். அப்போ அந்த வந்து மக்களாக ஒன்று திரண்டு போகிறாங்க. அது அதிலே அந்த ஆவணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காட்சிப்படுத்தி இந்த ஆவணப்படத்தை, அதுலேயே மக்கள் சொல்கிறாங்க நாங்களாக தான் போனோம். அதுலேயும் சுனோலினுடைய அம்மாலாம் தூங்கி கிடந்தா என் மக தூங்கி கிடந்தவள நான் வா போயிட்டு வருவோம்னு எழுப்பிட்டு போனேன்னு சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி தன்னெழுச்சியாக அந்த கிறிஸ்டனுடைய மனைவி சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ஏமா அந்த மாதிரி போராட்டம் நடக்குது, நான் போ நடக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் போயிருப்பாங்கன்னு தெரியல, ஆனால் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் மக்களை தன்னெழுச்சியாக கூடி வந்தாங்க. ஏ அது அது என்னென்னா, அது நியாயமாக என்ன நடந்திருக்கணும், முறையாக என்ன நடந்திருக்கணும், முறையான நிர்வாகம் தான் நடந்திருக்கணும்னா, காவலர் காவல்துறை அதிகாரிகளோ அல்லது காவலர் அல்லது அந்த அங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிற அலுவலர் யாராவது ஒரு அதிகாரி போய் பேரணி வருவது நீங்கள் வந்து எல்லோரும் இவ்வளோ தூரம் கூடக்கூடாது, ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு இங்கே ஒரு இடத்துல நின்றுங்க,
யாராவது ஒரு பிரதிநிதிகள் ஒரு 3 பேர் 4 பேர் 5 பேர் வாங்க, வந்து கோரிக்கை ஆட்சியர்கிட்ட கொடுத்துட்டு மனுவை கொடுத்துட்டு அது என்ன பேச என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லிவிட்டு நீங்கள் செல்லுங்க, ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பார் கவனிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது பிரச்சனை இல்லை. 5 பேர் 6 பேர் போய் மனுவை கொடுத்துட்டு போயிருப்பாங்க, அதோட கலைஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் கலவரம் வரும் என்று எப்படி நீங்கள் முன்கூட்டியே கணிச்சிங்க? இது கலவரம் ஆகும்னு வெறுங்கையை வீசிக்கிட்டு கையில் மனுத்தாலை கொண்டுகிட்டு வர்ற மக்கள் குழந்தைகளை கலவரம் செய்கிறவன் மனைவி அம்மா கை குழந்தையை தூக்கிட்டு எவனாவது வருவானான்னு மனச்சான்று இருக்கிற யாராவது நீங்கள் சொல்லுங்க. சின்ன குழந்தைகளை கை குழந்தையை தூக்கிட்டு கலவரம் செய்கிற யாராவது வருவானா? இது எப்படி நீங்கள் கணிச்சிங்க? நீங்கள் அப்படியே பிரச்சனை வருது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தாக்கினார்கள், அரசு வாகனங்களுக்கு தீ வச்சார்கள், வச்சது எல்லாமே மனச்சான்றுள்ள எவரும் மறுக்க முடியாது, காவலர்கள் தான். பின்பக்கமாக வந்து எரிச்சது எல்லாமே அவர்கள் தான். சுட்டுட்டாங்க, சரி ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க தாக்குனாங்க, வன்முறையில் ஈடுபட்டாங்க, சமூக உறுதி வந்துட்டான், அவன் வந்துட்டான், நக்சல் புகுந்துட்டான், இதெல்லாம் கதை. அதுக்கப்புறம் அமைக்கப்படுற திரைக்கதை அது. அப்போ அதில் இவங்க வந்து என்ன செஞ்சுருக்கணும்? அப்படியே தாக்குதல் நடத்தியிருந்தாலும் தண்ணீரை பீச்சி அடிச்சிருக்கலாம், பீச்சி அடித்து கலைச்சிருக்கலாம். இல்லை முதல்ல அமைதியாக கலைஞ்சு போங்கன்னு சொல்லி ஒலிபெருக்கியை வச்சு ஹார்னை வச்சு பேசி சொல்லியிருக்கலாம். அந்த முன்னறிவிப்பு இல்லை, தண்ணீரை பீச்சி அடிச்சிருக்கலாம், அது இல்லை. கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கண்ணீர் புகையை வீசி மக்களை கலைச்சிருக்கலாம். அதிகபட்சமாக தடியடி தடிகள் வச்சுருக்கீங்க, தடியடியை நடத்தி கூட மக்களை அடித்து கலைச்சிருக்கலாம். சுடணுங்கிற முடிவுக்கு எடுத்தோன்னே வந்துட்டீங்க. இதில் படிப்படியாக அதெல்லாம் நடந்திருக்குது. அதையும் மீறி அவங்க கட்டுக்கடங்காமல் அத்துமீறி அவங்க அதை வந்து எதையாவது அடித்தாங்க, அரசு பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிச்சாங்கன்னா நீங்கள் சொல்கிறது சரி. ஆனால் எதையுமே நீங்கள் செய்யலை, எடுத்தவொடனே சுட்டுட்டீங்க. அது செல்ஃப் டிஃபென்ஸுங்கிறீங்க, தற்காப்புங்கிறீங்க. தற்காப்புக்கு சொல்கிறவர் ஒரு உயர்ந்த வாகனத்து மேலே ஏறி நின்று அதுங்க ஒரு கிட்டத்தில் சொல்கிறது துவக்கம் இல்லாது, அது ஸ்னைப்பர்னால் 3 கிலோமீட்டர் ஒரு சொறார் பாருங்கள், சொறார் அதில் பார்த்தீங்கன்னா நான் எங்கேயோ நின்று 3 கிலோமீட்டருக்கு அங்கே என்னையே சுடணுன்றார். அப்போ 3 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கிறவரை சுட முடியும் அந்த சினைப்புறாரு. அந்த ஆயுதத்தை நீங்கள் முன்கூட்டியே எடுத்துக்கிட்டு வந்து வாகனத்து மேலே ஏறி நல்லா நின்றுக்கிட்டு வசதியாக படுத்துக்கிட்டு அதில் என்ன செல்ஃப் டிஃபென்ஸ், அதில் என்ன உங்கள் தற்காப்பு இருக்குது? தற்காப்பு நான் கூடத்துக்குள்ள நின்றீங்க நீங்கள், இல்லை சுற்றி உங்களை சுற்றி மக்கள் நின்று கல்லை விட்டு எரிஞ்சு இல்லை அடித்து காயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்களா? உங்களை தற்காக்க நீங்கள் சுட்டி சுட வேண்டியது வந்துடுச்சு. அப்படி இல்லையே, அப்படியே சுடணும்னா நீங்கள் வானத்தை நோக்கி 2 தடவை 2 முறை சுட்டிருந்தாலே மக்கள் ஒரு சுடுவாங்க பொறுக்குன்னு ஓடி இருப்பாங்க. இல்லை தரையிலேயே அங்கங்கே இங்கே நிற்கிறாருன்னு இங்கே சுட்டா அங்கே நிற்கிறேன் இங்கே சுட்டாலே பயந்துருப்பாங்க, ஓடிருப்பாங்க. இல்லைன்னா நான் நீங்கள் கலைஞ்சு போங்க, இல்லைனா உங்களை சுட்டு கலைக்க வேண்டியது வரும்னு ஒரு ஆரன் வச்சு ஒரு ஒளிவெறிக்கையில் அறிவிச்சிருந்தாலே போயிருப்பாங்கன்னு மந்தையில் இல்லையே எங்கள் மக்கள், நீங்கள் சொல்லவே இல்லை. எடுத்தவொன்னே குறிவாச்சு. இந்த சுனோலி நாக்லாம் வந்து இங்கே கீழே குண்டு, நெத்தியில் குண்டு, இங்கே குண்டு, நெஞ்சில் குண்டு. அப்படியே சுட்டாலும் காலுக்குள்ளே தானே, இடுப்பு கீழே தானே சுடணும். அப்போ எல்லாமே திட்டமிட்டு இது வந்து ஒரு படுகொலை, திட்டமிட்ட படுகொலை, அரச பயங்கரவாத படுகொலை. அப்படி தான் இதை சொல்லணும். அது வந்து அன்றைக்கு முதல்வர் வந்து எனக்கு தெரியாது, தொலைக்காட்சியில் பார்த்தேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. நான் சந்தித்து பேசும்போது அதுதான் அவர் சொல்கிறாரு, அதை அப்படியே சரி நம்புவோம். ஆனால் அதுக்கப்புறம் அவர் சட்டசபையில் பேசுனதெல்லாம் பாருங்கள், தடையை மீறிட்டு வராங்க போகிறாங்கலாம் படங்களை காட்டுறது, அதெல்லாம் காவல்துறை சொன்னது தான். காவல்துறை எழுதி கொடுக்குறது அப்படியே படிக்கிறது. அதுக்கப்புறம் தெரியல, அது அது மாதிரி இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு வருத்தம் தெரிவிக்கலை, அது குறித்து விசாரணை வைக்கலை. யார் சுட சொன்னது முதல்ல, யார் உத்தரவு போட்டு கேட்டால் வட்டாச்சியருங்கிறாங்க, துணை தாசில்தார், துணை தாசில்தார் சொல்லி சுடுவீங்கள, அவ்வளோ அதிகாரம் இருக்கா அவருக்கு? அப்போ மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாமல் துணை தாசில்தார் ஆட்சியார் சொல்லிடுறாரா? எப்படி எப்படி இருக்கு பாருங்க. உயர் காவல்துறை அதிகாரி சொல்லலை, மாவட்ட ஆட்சியர் சொல்லலை, யார் உத்தரவிட்டது, யார் உத்தரவின் பேரில் இந்த மக்களை சுட்டுக்கொள்கிற அதிகாரத்தை அவர்கள் காவலர்கள் பெற்றார்கள், பதிலே இல்லை. அந்த காவலர்கள் வந்து சீருடை அணிஞ்சு அவர்கள் துவக்கோடு வந்து நிற்கல தற்காப்பு கீழா. ஸ்னைப்பருங்கிற கண் எடுத்து அவங்க வெவ்வேறு சாதாரண உடை தான், மட்டியில் தான் இருக்கிறாங்க, பனியன் டிஷர்ட் போட்டிருக்கிறாரு, வெவ்வேறு உடையிலாம். அப்போ திட்டமிட்டு நீங்கள் வந்து இதை இதை சுட்டு கலக்கணும் அப்படின்னு அனில் அகர்வாலுங்கிற முதலாளிக்கு உங்கள் விசுவாசத்தை காட்டணும்னு நீங்கள் செஞ்சிட்டீங்க. அதுக்கப்புறவே அம்மா அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நீதிபதி அவர்கள் தலைமையில் ஒரு குழு போட்டிங்க, அதில் என்னையே 3 மணி நேரம் அவங்க விசாரித்தாங்க தூத்துக்குடிக்கு வர வச்சு. எனக்கு அழைப்பான அனுப்பியிருந்தாங்க, நான் போனேன். ஆனால் அதில் மற்ற எல்லாரையும் விசாரித்த மாதிரி தெரியல, 4 வருஷம் 5 வருஷம் ஆகும்போது இன்னும் அதுக்கான இதே என்ன அறிக்கை என்ன தாக்கல் பண்ணியிருக்காங்க, என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன நடந்திருக்கு, உண்மை அறிக்கை வரவே இல்லை, ஒன்றும் நடந்ததா இல்லை.
சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை, விசாரணையும் இல்லை. எல்லாருமே பதவி உயர்வு பெற்று வெவ்வேறு இடங்களில் பணிக்கு போயிட்டாங்களே ஒழிய அதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் அவர்கள் குற்றமற்றவர்கள் போல காட்டுவீங்க. இங்கே அதிகபட்சமாக பணி இடமாற்றம் தான், இடப்பெயர்வு தான் நகருது, தற்காலிக பணி நீக்கம் கூட நடக்கலை. அது ஒரு கொடுமை. இப்போ அந்த மக்கள் அவங்களுடைய உயிர் போயிடுச்சு, அவங்களுக்கு இது இது என்னென்னா அவங்க எதுக்காக உயிரை கொடுத்தாங்கன்னு நிரந்தரமாக அந்த தாமிர ஆலையை ஸ்டெர்லைட் ஆலையை மூடணுங்கிறதான். அது நடக்குமா? நடக்குதா? திடீர்னு கொரோனா நேரத்தில் ஆக்சிஜன் தயாரிக்கிறேன் திறந்தேங்கிறீங்க, அது திரவ ஆக்சிஜன். திரவமாக இது எங்கேயாவது ஆக்சிஜனை ஏற்ற முடியுமா? தண்ணீர் நீர் வடிவத்தில் ஏற்ற முடியுமா? அது பயன் தராதுன்ற அது அறிவிக்கும் போதே சொல்கிறாங்க, இந்த தயாரிக்க முடியாது பயன் தராது. அப்புறம் அதுக்கு திறக்கணும், உயிரை கொடுத்தாச்சு, ஸ்டெர்லைட் ஆலையில் மூடணும். அதுக்கப்புறம் என் மக்கள் கேட்குறது நீதி தான். ஐயா எடப்பாடி ஆட்சியில் நடந்துருச்சு, ஐயா ஸ்டாலின் நான் வந்து விடியல் ஆட்சி தருவேன்னாங்க, இதெல்லாம் விசாரிப்பேன்னாங்க, இதெல்லாம் பெரிய குற்றம்னு நாங்கள் பேசுனாங்க. இப்போ வந்துட்டீங்க, ஓராண்டு ஆயிடுச்சு, அந்த சம்மந்தப்பட்டது யார் உனக்கு சுட சொல்லி உத்தரவு கொடுத்தது? எதனால் நீ சுட்ட? அந்த விசாரணை நடத்தி அந்த அந்த குற்ற அந்த செயலில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து வழக்கை பதிவு செய்து நீ நீதிமன்றத்தில் போய் நீ குற்றமற்றவன் நிரூபிச்சுட்டு வெளியில் வா, அப்புறம் உனக்கு வேலை எனக்கு தொடரலாம்னு சொல்லி பணிநீக்கம் செஞ்சு வழக்கு பதிவு செஞ்சு வழக்கை நடத்தணும். அதுதான் அந்த மக்கள் எதிர்பார்க்குற நீதி. நீ என்ன வேணாலும் செய்யலாம், யாரை வேணாலும் சுடலாம், உங்களை சுடலாம், என்னையை சுடலாம், இவரை சுடலாம், யாரும் கேட்க முடியாது. அதிகபட்சம் யாராவது போராடினீங்கன்னா பணி இடமாற்றம், இதே பணியில் வேறு இடத்துல போய் இருப்பீங்க, அதே சம்பளம். இது என்ன, இது எந்த மாதிரியான நடவடிக்கை? அதை வந்து ஏற்க முடியாது. கெஜ்ரிவால் சொன்ன மாதிரி தான், பஞ்சாபில் பொற்கோவிலில் நடந்த தாக்குதலுக்கு நான் உரிய விசாரணை நடத்தி நீதியை பெறுவேன்ன மாதிரி, ஒருவேளை இப்போ நாங்கள் இப்போ நாம் தமிழர் வென்று அரசமைக்குமானால் நான் வந்து திருப்பி ஒரு அதிகாரி ஓய்வு பெற்று வீட்டுக்கு போனாலும் விட மாட்டேன். விசாரித்து யார் உன்னையும் சுட சொன்னது முதல்ல உத்தர போட்ட சொல்லுது சொல்ல அந்த ஆளை சொல்லு, எதுக்கு சுட்டேன்? அது நடவடிக்கை எடுத்து என் மக்களுக்கு உரிய நீதியை பெற்றுக் கொடுப்போம். அதை தவிர அவங்களுக்கு சொல்கிறதுக்கான ஆறுதல் இப்போ என்கிட்ட இல்லை, வேறு மொழி இல்லை. இவர்களுக்கு தமிழக முதல்வருக்கு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கலாம், மக்களின் இந்த துயரைந்தோந்த வரிதோய்ந்த அந்த கண்ணீர் வார்த்தைகளுக்கு நீங்கள் வந்து பதிலளிங்க, அதுக்கு நியாயமான விசாரணை நடத்தி அவங்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுங்க. சொல்லுங்கள் இவங்க தான் சுட சொன்னாங்க இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து வெவ்வேறு இடங்களில் பணியை நிறுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அது ஏற்புடையது அல்லங்கிறது என்னுடைய கோரிக்கை, வேண்டுகோள், என்னுடைய கோரிக்கையும் கூட.